रूपाय विश्वत् हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वम नुम वागी वदने लक्ष्मीस वक्षसी यस्ते हृदय संव नृसींहम भजे जन्माद यदरतवभस्वराटिने ब्रह्महृद आदिवे मुह्यंते यूरय तेजो वारिमृता यथ विनमसर्गो मृषा धाम सत्यं परं धीमहि जन्तुर्वै भव एतस्मिन् यां यां योनिम् अनुव्रजेत् तस्यां तस्यां स लभते निर्वृतिं न विरज्यते नरकस्थोऽपि देहं वै न पुमान् स्त्यक्तुमिच्छति नारक्यां निर्वृतौ सत्यां देवमाया विमोहितः आत्मजायासुतागारपशुद्रविणबन्धुषु निरूढमूलहृदयः आत्मानं बहुमन्यते सन्दह्यमानसर्वाङ्गः एषाम् उद्वहनाधिना கரோதி அவிரதம் மூடகா துரிதானி துராசயா கபிலர் தேவகூதிக்கு ஜனங்கள் எப்படியெல்லாம் இந்த உலகத்துல வந்து பற்றோட இருக்காங்க வந்து மூணு அத்தியாயத்துல சொல்றார் இதனால வந்து நரக்கத்துக்கு போகிறவா அஹ் நரக்கத்துல எப்படி எப்படி அனுபவிக்கிறா அப்படின்னு இந்த முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு இதுல சொல்றார் ஆஹ் முப்பதாவது அத்தியாயத்துல இருக்கும் இப்போ இதுவே வந்து நமக்கு கொஞ்சம் வைராக்கியத்தை உண்டு பண்றதுக்குங்கிற மாதிரி இருந்தா கூட இதுதான் உண்மை இதுதான் நடந்துட்டு இருக்குங்கறதும் அஹ் நம்ம வந்து நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மனுஷால பார்க்கும் பொழுது நமக்கு வந்து நன்னா தெரியறது ஒருத்தன் எந்தெந்த ஒரு ஒரு ஜென்மாவை எடுக்கிறானோ யாம்யாம் யோனிம் அனுஜயத்து அதுல எல்லாம் வந்து என்னமோ அதுதான் சுகம்ங்கிற மாதிரி நினைச்சுட்டு அவன் வந்து விவகாரம் பண்றான் அதுல ஒரு அபிமானியா இருக்கான் நிறுவூட மூல ஹிருதயா ஆத்ம ஜாயா சுத அகார பசு திரவிண அப்படின்னு பிரம்ம வைவர்த்த புராணத்துல இந்திரன் வந்து இந்திரனை போய் பாக்குறதுக்கு ஒரு இப்ப இவர் போறார் முனிவர் ஒருத்தர் போகும் பொழுது ஒரு ஆத்ம ஜானி அங்க போகும்பொழுது இந்திரன் வந்து விஸ்வகர்மாவனால புதுசா எல்லாம் பண்ணப்பட்டிருக்கு இங்கெல்லாம் இப்ப ஒருத்தர் ஆத்துக்கு வந்தோம்னா நம்ம எப்படி வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கேன் இந்த கிச்சன் ரீமாடல் பண்ணிருக்கேன் பாத்ரூம் ரீமாடல் பண்ணிருக்கேன்னு எப்படி நம்ம காமிப்போமோ அந்த மாதிரி இந்திரன் காமிக்கிறான் பிரம்ம வைவர்த்த புராணத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்சிடென்ட் இது இதெல்லாம் காமிச்சுட்டே வரும் பொழுது அவரும் ஆஹா நன்னா இருக்கு நன்னா இருக்குன்னு அப்படி பாத்துட்டு வர்றார் அப்போ வந்து கீழே ஒரு ஒரு ரோ ஆஃப் எறும்பு போறதான் ஒரு வரிசையா வந்து எறும்புகள் எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு அத பார்த்துட்டு உடனே சிரிக்கிறார் அப்ப இந்திரன் வந்து கேக்குறான் என்ன இவ்வளவு பெரிய மாளிகையில வந்து ஒரு பத்து எறும்பு போகிறதேன்னு நீங்க சிரிக்கிற அதெல்லாம் இல்ல இந்த உனக்கு முன்னாடி இருந்த இந்திரர்கள் எல்லாம் இந்த எறும்பா இருக்கா இங்க அப்படின்னு சொல்றார் அதாவது தன்னுடைய நிலைமை எப்படிங்கிறத கூட புரிஞ்சுக்காத அவன் என்னமோ இந்த மாளிகையை பார்த்து அவன் வந்து சந்தோஷப்படுறானே நிலைமை அடுத்தது இந்த இந்த எறும்பு வரிசைக்கு பின்னாடி நீனும் நிக்க போறேங்கிறதுக்காக நினைச்சு சிரிச்சேன் அப்படிம்பர் அது இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஒரு இதுல பற்றுதல் வரக்கூடாது மோட்சத்துக்கு நம்ம வந்து தேடணுங்கிறதுக்காக ஆஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லுவார் சந்தக்கியமான சர்வாங்க இந்த இந்த உடம்பு வந்து ஒவ்வொரு அங்கமும் அப்படியே கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது கூட எதனால கஷ்டப்படுறதுன்னா இந்த குடும்ப பாரத்தை தாங்கிறதுனால ஒரு மனவியாதி இதனால அப்படியே வந்து அஹ் கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது கெடுதல ஆரம்பிக்கிறோம் உடனே ஏன்னா நம்ம என்ன பண்றோம் ஆத்மனி அனாத்மனி ஆத்ம புத்தி வந்துடுறது நமக்கு எதை வந்து காப்பாத்த அவசியம் இல்லையோ அதை காப்பாத்துறதுக்காக கெடுதல்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி நம்மளையே நம்ம வந்து வி கெட் இன் டு லூப் வேர் வி ஆர் அனேபிள் டு கெட் அவுட் ஆஃப் அப்படின்னு வர்ணிச்சுட்டு வரப்போறார் போறார் ஆக்ஷிப்த ஆத்மா இந்திரியா ஸ்திரீணம் அசதீன மாயையச்சைய ஆலாபை சிசூன கலபாஷிணாம் கிரகேஷு கூட்டதர்மேஷு துக்கத்திரேஷு அத்தந்திரிதீகாரம் சுகம் சுகவத் மன்ஹி ஒரே சென்டென்ஸ் இது கிரகி கிரகஸ்தனாக இருக்கக்கூடியவன் சுகவத் மன்யத்தை எல்லாவற்றையுமே வந்து அவன் சுகமாக நினைக்கிறான் சுகவத் சுகத்தை போல் நினைக்கிறான் அந்த இடத்துல துக்க பிரதீகாரம் ஆனா இதெல்லாம் எப்படி இருக்குன்னா துக்க பிரதீகாரமா இருக்கு அதாவது துக்கத்தை நமக்கு வந்து விளைவிக்கும்படியாக இருக்கும் விஷயங்கள் இதெல்லாம் இதுல வந்து பெரிய ஒரு சுகமும் கிடையாது நமக்கு வந்து அப்படியே மோட்சத்தை அடைய போறோமா பகவத் சங்கல்பமா எதுவுமே இல்லையே இந்த விஷயத்துல போய் இவன் வாழ்ந்துட்டு இருக்கானே எப்படி அதுவும்னா ஆக்ஷிப்த ஆத்ம ஹிருதயா ஆத்மாங்கிறது இந்த இடத்துல மனசு மனசு இந்திரியங்கள் இங்க ஆத்மாங்கிறச்சு மனசு சொல்லணும் என்ன இந்த துராசையகானு முந்திர ஸ்லோகத்துல சொன்னதுனால அதை கண்டினியூவேஷன் எப்படி அவனுக்கு மனசுல வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணங்கள் வருதுன்னா அதனுடைய ஹேத்துவாக அசதீனாம் ஸ்திரீனாம் ரகோ ரச்சிதையா மாயையா கெட்ட பெண்கள் கெட்ட பெண்களினுடைய ஒரு விவகாரம் அசத்தீனாமுங்கிறச்சேலாமுங்கிற அதாவது ஒரு மனுஷனை பார்த்து நோக்கி அந்த பெண்கள் வேஷியா ஸ்திரீகளை பத்தி இங்க பேசுற ஸ்திரீனாம் அசதீனாம் ஸ்திரீனாம் அந்த மாதிரி கெட்ட கெட்ட எண்ணங்கள் கொண்ட பெண்கள் அவர்களுடைய ரகோ ரஜிதையா மாயையா செய்யக்கூடிய சம்போகம் முதலிய ரூபமாக ரதி முதலிய ஒரு அஹ் விளையாட்டுக்கள்னால செய்யக்கூடிய ஒரு மாயா ஒரு ஜாலம் அந்த ஜாலத்தினாலையும் அதுக்கப்புறம் கல பாஷினாம் சிசு நாம் ஆலா பைகி நம்ம ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நம்ம பார்ப்போம் இல்லையா ஒரு பெண்டுலம் போகும் பொழுது நம்மளுடைய லைஃபுமே எதுவுமே நமக்கு வந்து அஹ் காளிதாசன் சொல்ற மாதிரி உங்களுக்கு வந்து நைவா அத்தியந்தம் சுகம் அஹ் நஜ துக்கம் ஏகாந்ததோவா அப்படின்பா எதுவுமே நமக்கு வந்து முப்பது நாள் நெலச்சு நிக்காதுங்கிற நீச்சர் கச்ச துப்பரிச்சா சக்கர நேமி கிரமேண சக்கரத்தினுடைய நேமி ஆரங்கள் எப்படி கீழையும் மேலையும் போகுமோ அந்த மாதிரி நமக்கு சுகமும் துக்கமும் போயிட்டு போயிட்டு வர்றதுனால அவர் லைஃப் இஸ் லைக் பென்டுல ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் நம்ம யோசிக்கணும் இல்லையே எனக்கு வந்து கெட்ட பெண்களோட சகவாசமே கிடையாதுன்னாலும் நல்லதுன்னு நினைச்சுன்னு இருக்கக்கூடியதையும் அவர் வந்து ஒரு ஒரு ஈர்ப்புங்கிறார் என்னது நல்லது இங்க கல பாஷி நாம் சிசு நாம் ரொம்ப இனிமையாக பேசக்கூடிய குழந்தைகளின் ஆலாபைகி பைகி மழலை பேச்சுகள் மழலை பேச்சுகள் நாளும் ஆக்ஷிப்த ஆத்ம இந்திரியா இழுக்கப்பட்ட ஒரு மனசு இந்திரியங்களை கொண்டவனாக இருப்பவன் குழலினிது யாழினிது யாழின் என்பர் தம்மக்கள் சொல் மழலை சொல் கேளாது திரு திருக்குறள்ல அப்படி இருந்தாலும் அதுவுமே உங்களுக்கு வந்து இந்த ஒரு பற்றுதலை கொடுக்கக்கூடிய விஷயம்தானே அப்படின்னு ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் எடுத்துட்டு சொன்னார் கெட்ட விஷயங்கள்ல செல்லக்கூடியவன் அசதீனாம் ஸ்திரீனாம் ரகோ ரச்சிதையா மாயையா ஒண்ணு கெட்ட பெண்களினால் வந்து செய்யக்கூடிய ஒரு ரகசியமாக பண்ணக்கூடிய ஒரு மாயை ஒரு வலை வீசுதல் இதனால வரக்கூடியது இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் ஆண்கள்னாலையும் வந்து அவர்களுடைய வலையிலையும் வீசுறவர்கள் இருக்கா சோ அந்த வலை வலை வலையில விழறவர்கள் இருக்கா சோ உங்களுக்கு வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம விஷயங்களையும் மாத்திக்கணும் கொஞ்சம் கபிலருடைய ஒரு அசதீனாம் ஸ்திரீனாம் ரகோ ரச்சிதையா மாயையா அவளுடைய ரகசியமான மாயின்தும் மாயையினாலும் மேலும் நல்ல விஷயம்னு எடுத்துட்டோம்னா அதனுடையதையும் ஏன்னா நமக்கு சுக துக்கம் ரெண்டுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கே நம்ம போகணும் ஆகையினால இது வந்து நல்லதாச்சே இது கெட்டதாச்சே அப்படிங்கிற மாதிரி இல்லாத ரெண்டுமே பற்றுங்கிற அளவுக்கு நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணுங்கிறார் ஏதோ ஓரளவுக்கு இருக்கலாம் நல்ல விஷயங்கள்னா ஓரளவுக்கு இருக்கலாம் அவ்வளவுதான் அதுல டூ மச் அட்டாச்மெண்ட் சுட் நாட் பி தேர் அஃபெக்ஷன் இருக்கலாம் கல பாஷினாம் சிசுனாம் ஆலா பைகி அழகம் மழலையோட பேசுகின்ற குழந்தைகளின் ஆலா பைகி பேச்சுகளினாலும் ஆக்ஷிப்த ஆத்ம இந்திரியாக மனது இந்திரியங்கள் இவைகளை கொண்டவனான ஒருவன் கிருஹி கிரகஸ்தன் கிரகேஷு கூட்ட அதந்திரிதா துக்க தந்திரேஷு கூட்ட தர்மேஷு கிரகேஷு அஹ் துக்க பிரதீகாரம் பிரதீகாரம் குறுவன் சுகவத் அதந்திரிதா அவமன்யத்தை சுகவத் மன்யத்தை அலுப்பே தட்டல் அவனுக்கு இந்த வீட்டுனுடைய விவகாரங்கள்ல கிரஹி கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவன் கூட்ட தர்மேஷு இந்த கபட்டமான விஷயங்கள் கூட்ட தர்மம்னாலே கூட்டாகா அப்படிங்கிறச்சு வித்த சாட்டியாதி பௌலாகா தர்மாகா இதெல்லாம் துக்கப்பிரதானமாக இருக்கக்கூடிய தர்மங்கள் இப்படின்னா என்ன வீட்டுல இருக்கக்கூடிய நிர்வாகத்தை தானே நான் பண்றேன் அப்போ அது நல்லதுதானே தானே பண்றேன் அப்படின்னா கூட வி ஆர் நாட் ட்ரூ சத்திய பாதையில நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் போறது கிடையாது யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம வந்து எங்கயோ வி கட் கார்னர்ஸ் ஏதாவது ஒரு விதத்துல எங்கயோ ஒரு இடத்துல நம்ம வந்து போய் சொல்லத்தான் சொல்றோம் நான் ஆத்துல இல்லன்னு சொல்லிடு அப்படின்போம் யாராவது போன் பண்ணா வேண்டாதவா போன் பண்ணா எதையோ இந்த மாதிரி தெர் இஸ் சம்திங் கால்டு ஒயிட் லைஸ் தட் வி யூஸ் அதுதான் கூட்ட தர்மம்ங்கிற தர்ம விஷயக்கமாக நம்ம பல விஷயங்கள் பண்ணா கூட இந்த பணம் சம்பாதிக்கிறது குழந்தைகளை போஷிக்கிறது வீட்டை போஷிக்கிறதுங்கிற ஒரு விவகாரத்துல ஈடுபடும் பொழுது நிறைய இடங்கள்ல நம்ம வந்து கபட்டமான விவகாரங்களை உபயோகப்படுத்துகிறோம் அப்படிப்பட்ட கபட்டமான ஒரு அஹ் தர்மங்களை உடையவனும் உடைய கிரகேஷு துக்க தந்திரேஷோ கிரகேஷு துக்கம் தான் பிரதானமாக இருக்கக்கூடியதா இருக்கு துக்க பிரதானேஷு தந்திரம்னாலே தான் நமக்கு வந்து அதுல இந்த இதெல்லாம் பண்றதுனால அ கான்சியன்ஸ் இஃப் வி ஸ்டார்ட் ஜஸ்டிஃபைங் எவ்ரி லிட்டில் ஆக்ஷன் ஆஃப் அவர்ஸ் தென் நமக்கு ப்ராப்ளமே கிடையாது ஏன்னா நம்ம வி ஆர் ஆல்ரெடி டவுன் த பாத் ஆஃப் இது துக்கம் சோ இட்ஸ் ஓகே என பாப்பங்களை புண்ணிய புத்தியில நினைச்சுட்டு நம்ம வந்து பண்ணிட்டு இருப்போம் ஒருவனுக்கு வந்து தர்ம புத்திங்கிறது இருக்கோ ஆனா வீட்டுக்காக பண்றேனே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வும் இருந்ததுன்னா அந்த இடத்துல அது துக்கத்தை கொடுத்துட்டு தானே இருக்கும் இல்ல இத பண்றதுனால நாளைக்கு நமக்கு வந்து பெரும் சுகம் பேரின்பம் ஏற்பட போறதா இல்ல இதெல்லாம் சிற்றின்பங்கள் வெரி வெரி எஃபர்வெசன்ட் அப்பப்போ அப்படியே வரும் அப்பப்போ போயிடுற இன்பங்கள் எதுவுமே நிலைச்சு இருக்கக்கூடிய இன்பங்களா இல்லை அப்படி துக்க தந்திரேஷு துக்கத்தை பிரதானமாக வைத்திருக்கும் கபடமான வியவகாரங்களை கொண்ட கிரகேஷு வீட்டு வியாரங்களில் இந்த கிரகி ஒரு கிரகஸ்தனானவன் துக்க பிரதீகாரம் குருவன்னு இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டு விவகாரங்கள்ல இந்த ஒரு மனுஷன் என்ன பண்றான் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவன் துக்க பிரதீகாரம் குறுவன்னு அவன் அலுப்பே இல்லாத எப்ப எப்பெல்லாம் துக்கங்கள் ஏற்படுறதோ அதெல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்ண முடியும்னுட்டு கான்ஸ்டன்ட் ஃபயர் ஃபைட்டிங் பண்ணிட்டே இருக்கான் ஒரு மனுஷன் இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடிய இல்ல அட் எவ்ரி மொமெண்ட் காத்தாலும் நம்ம எழுந்துக்கிறதுல இருந்து மூட்டு வலிக்கு வந்து நம்ம டைகர் பாம தடவிக்கலாமாங்கிறதுல இருந்து நம்ம வந்து அந்த துக்கத்துக்கு பிரதீகாரத்தை அப்பப்ப ஃபயர் ஃபைட்டிங் பண்ணிட்டே இருக்கும் நிலச்சு எப்படி இந்த துக்கத்தை விலகிறது விளக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான பிரயாசம் நடக்கலங்கிறார் கபில அதனால கிரகேஷு கூட தர்மேஷு துக்க தந்திரேஷு அதந்திரிதகா அதந்திரிதான் சோம்பலே இல்லாமல் தினம் தினம் ஆனா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து சுவாமிக்கு முன்னாடி உட்காரும் பொழுது ஒரு அலுப்பு தட்டும் அதை எப்படிதான் நம்ம வந்து அரை மணி நேரம் நீட்டலாம் ஒரு மணி நேரம் நீட்டலாங்கிறது யோசிக்கிறது இல்லை ஆனா அலுப்பே தட்டாத இந்த வீட்டு விவகாரங்கள்ல ஒன்று இருக்கும் துக்க பிரதீகாரம் குருவன்னு அந்த துக்கத்தை போக்குவது அதுக்கு வந்து ஒரு ஒரு பிரதிகாரம் பண்றது பிரதிகாரம்னாலே பதில் செய்வது அந்த துக்கத்தை வந்து பதில் செய்வதுங்கிறது வந்து சுகம்னு நினைச்சுட்டு இருக்கோம் சுகவது மன்னியதே கிரகஸ்தி ஆக்ஷிப்த ஆத்மேந்திரியா ஸ்திரீனாம் அசதீனாம் ச மாயையா ரஹோ ரச்சித ஆலாபயா सॉरी रहो रचित आलापै शिशूना कलभाषिण गृकूटधर्मेशु दुखतंत्रु अतंद्रिता कुरुख प्रतीकार सुखवत् मनते गृह अर्थ ततः इत तत इतस्त पुष्णाति ये पोषेण याति अध स्वयं இப்படி அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய இந்த வஸ்துக்கள்னால என்ன ஆகிறான்னா இத வந்து போஷிக்கிறதுக்காக பல விஷயங்கள் அவன் செய்யும் பொழுது இங்கையும் அங்கையும் அலைஞ்சு அதை வந்து போஷிக்கிறான் போஷிச்சனால கடைசியில எங்க போறான்னா அப்படியே அதான் ஸ்வயம் புக்கு யாதி அதாவது பாக்கி இருக்கிறத வந்து மற்றவா தின்ன பாக்கிய நம்ம சாப்பிட்டு நம்ம வந்து ஒரு அதோகதி அடையிறோங்கிற குருவியா ஹிம்சையா இந்த மாதிரி ஒரு பெரும் ஒரு ஹிம்சையினால இங்கும் அங்கும் அலைந்து அர்த்த ஆபாதி அர்த்தைகி சேர்க்கப்பட்ட இந்த சொத்துக்கள் இருக்கே அந்த சொத்துக்களினால் என்ன ஆகிறது தானு புஷ்ணாதி ஏஷாம் போஷேண எவைகளை போஷிப்பதனால் சேஷ புக்கு யாதி ரொம்ப ஒரு ஒரு பெரிய ாலும் அங்களினாலும் கையில இந்த சொத்து நம்மளை புடிச்சு தள்ளுறது அப்படி இல்லை அந்த அர்த்தத்தை ஏஷாம் போஷேன அதை வந்து போஷிக்கணும் அதை வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்கள் பண்ணி நம்ம புத்தி அதுல செலவழிக்கிறோமே பத்து ரூபாய் சம்பாதிச்சா கூட இந்த பத்து ரூபாயை எப்படி நூறு ரூபாயா நம்ம ஆக்கலாம்ங்கிறதுல நம்ம மனசு புத்தி போகிறது அந்த இடத்துல நமக்கு திருப்பி 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 ஆனா அது வந்து இட் வில் நெவர் ஸ்டாப் அட் எனி பாயிண்ட் இல்லையா போதாக ந புக்தா வயமேவ புக்தாக நம்மதான் ஜீர்ணமாறும் அதான் ஸ்வயம் வியாதி ஏஷாம் போஷேன எந்த ஒரு அர்த்தங்களை எந்த ஒரு வஸ்துக்களை போஷிப்பதர் போஷிப்பதனால் யாதி புஷ்ணாதி அவர்களை போ புஷ்ணாத்தி போற்றுகிறான் அதாவது அதை வந்து காப்பாத்தி காப்பாத்தி ஸ்வயம் அதஹா யாதி தான் ஒரு அதோகதியை அடைகிறான் சேஷ புக்குங்கிறச்சே மத்தவாளுக்கு கொடுத்து அத பாக்கிய தின்னு இல்ல ஏஷாம் போஷேன ஆபாதித்தை அர்த்தை இப்படி எடுத்துக்கணும் ஆஹ் ஓகே சரி அதாவது சேஷ புக்குன்னா போக அப்படி தசிய துர்லபா இப்படி சம்பாதிக்கிறானே அவனால சாப்பிட முடியறதா அப்படின்னா அவனால சாப்பிட முடியறதில்லை என்ன டயபிட்டிஸ் வந்து விடுறது ஹி இஸ் லாஸ்ட் இஸ் ஹெல்த் பிகாஸ் இந்த வந்து சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அவனுடைய வெல்த் ஹெல்த் போயிடுறது அதுல பல விஷயங்கள் வந்து விடுறது ரோகங்கள் வர்றது உட்காந்துட்டு சாப்பிட முடியல ஏன்னா அந்த அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறான் ஓடும் பொழுது என்ஜாய் பண்ண முடியல ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் உட்காந்துட்டு நம்ம சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம்னு உட்காரும் பொழுது அங்கங்க விலவாசி ஏறுறதே இதை எப்படி பெருக்கணும்னு பாக்குறான் இதை பெருக்கினா தானே நமக்கு வந்து கடைசி காலம் வரைக்கும் இந்த பணம் நமக்கு நிலச்சரிக்கும் யோசிக்கிறான் இதெல்லாம் தாண்டி அப்பாடான்னு உட்காரும் பொழுது உடம்பு பூரா ரோகம் ஏன்னா அந்த உடம்ப காப்பாத்திக்கல அது வரையில் அந்த ரோகத்தினால அவனால வந்து அனுபவிக்க முடியல மத்தவர்களுக்காக ஏஷாம் போஷேன மற்ற தன்னுடைய களத்துற பிள்ளைகள் குழந்தைகள் வீடுகள் இவைகளை போஷிப்பதற்காக என்னென்னலாம் அர்த்தங்களை சம்பாதிச்சானோ அதெல்லாம் அவளுக்கு போஷணம் பண்றதுக்காக கொடுத்துட்டு பாக்கிய இவன் வந்து போஷிக்கிறான் ஆகையினால அதகா யாதி ரொம்ப ஒரு அதோகத்தியை அடைந்து தானு புஷ்ணாதி அந்த அவர்களையே போஷிக்கிற மாதிரி அவனுக்கு வந்து ஒரு லைஃப் அமைஞ்சு மத்தவாளுக்காகவே இருக்கிற மாதிரி ஆயிடுறது தன்னுடைய ஒரு ஆத்ம உன்னதிக்கு எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கு இதஸ்ததான் புஷ்ணாதி ஏஷாம் போஷேண சேஷபுக்கு யாதி ஐயாதி அதா ஸ்வயம் அது இதஸ்ததாச்ச ச அங்கு குருவியா ஹிம்சையா ஒரு ரொம்ப அதிகமான ஒரு கஷ்டப்பட்டு

அடுத்தது வார்த்தாயாம் லுப்பியமானாயாம் இத்தனை போஷிச்ச அந்த செல்வம் வந்து நிலைச்சு நிற்கிறதோ அப்படின்னா அதுவும் அப்படியே காணாம போகிற ஒரு நிலைமை வரும் எத்தனை நாள் நிற்க போறது நம்ம வந்து அனுபவிக்க அனுபவிக்க அந்த பேங்க் பேலன்ஸ் குறையத்தானே குறையும் அப்ப வார்த்தாயாம் லுப்பியமானாயாம் ஆரப்தாயாம் புனப்புனோபாபிபூதோ நிசத்வக பரார்த்தே குருதே ஸ்பிரம் அப்பதான் லோபங்கிறது வருது அந்த இடத்துல வார்த்தாம் லுப்பியமானம் ஆரப்தாயாம் புனப் புனகார்த்தது பொழப்பு அதாவது நம்மளுடைய ஜீவிக்காங்கிறது இருக்கு அந்த பிழப் பொழப்புங்கிறது லுப்பியமானாயாம் அது அப்படியே நாசமாகும் பொழுது நாசம் ஆகு ஆவதற்கு ஆரம்பிக்கும் பொழுது அப்படியே ஸ்லைட்டா நமக்கு வந்து கொஞ்சம் குறையும் பொழுது உடனே அதை எப்படி நம்ம ஏத்தலாம் அப்படின்னு பார்த்துட்டே தான் இருக்கோம் இன்னைக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் பிளஸ் டாலர் வேல்யூ ரூபி வேல்யூ எல்லாத்தையும் பார்த்துண்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்மள்ட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கா இது போருமா போறாதா அதுல கொஞ்சோண்டு குறையும் பொழுது ஏன்னா சம்பாத்திய சக்தி குறையும் பொழுது வயசாக சம்பாத்திய சக்தி குறையும் பொழுது நமக்கு பேங்க் பேலன்ஸும் குறைய ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு இது போருமா போராதா இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ண முடியுமா முடியாதா இப்படி எல்லாம் நமக்கு வந்து பார்க்கும் பொழுது மெதுவா ஜீவிகாயாம் லுப்பியமானாயாம் நம்மளுடைய ஒரு லைஃப் ஸ்டைல் நாசம் அடையற மாதிரி தோன்றது அப்போ அந்த அந்த நாசம் அடைவதற்கு ஆரம்பிக்கும் பொழுது உடனே என்ன இருக்கு இவனுக்கு புனப் புனகா லோபாபிபூதா உடனே பேராசை புடிச்சு விடுறது லோபேன அபிபூதா ஆட்கொள்ளப்பட்டவன் புனப் புனகா மறுபடியும் மறுபடியும் லோபேன பேராசையினால் ஆட்கொள்ளப்பட்டு நிசத்துவகா தேகத்துல அப்போ அந்த சமயத்துல சக்தி இல்லையே அசக்தஹாசன்னு நிசத்துவகா சத்துவம்னா சக்தி ஒரு ஒருதர் பிசிக்கல் கேபபிலிட்டி கேப்பபிலிட்டி உங்களுக்கு வயசாக நமக்கு வந்து அந்த ஒரு சக்தி எல்லாம் வருமே அது பரார்த்தே குருதே பரார்த்தே பரன் மற்றவனுடைய அர்த்தே சொத்தில் ஸ்பிருகாம் ஆசையை வைக்கிறான் சோ அவன் எப்படி சம்பாதிக்கிறான் பாரு இன்னைக்கு இருக்கிற சின்ன பசங்கள் எல்லாம் எப்படி வந்து சம்பாதிச்சு பெரிய பெரிய வீடா கட்டுறது பிராண்டட் கிளோத்ஸ்னா போடுறது இன்னைக்கு அப்படின்னு ஒரு ஒரு பேராசை வருது அவனுக்கு இருக்கிற மாதிரி நமக்கும் வரணுமேனு ஒரு அஹ் அந்த இடத்துல ஸ்மிருகரோ அப்படின்னா இன்னொருவனையுடைய பொருளை பார்த்து ஆசைப்படுகிறான் இதெல்லாம் வந்து நான் அப்படி இல்லையே இப்படி இல்லையே அப்படி இல்லையேன்னு நம்ம வந்து கம்பேர் பண்ணிட்டே போனோம்னா தெர் குட் பி அ டைம் இல்ல வேற ஒரு ஜென்மால இந்த மாதிரி நமக்கு ஏற்படலாம் அதுக்கு இப்பவே அதை தெரிஞ்சு வச்சுட்டு அதை வந்து ஒரு ஒரு சம்ஸ்கார பூர்வமாக நம்மளுடைய ஒரு லிங்க சரீரத்துல போட்டு வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன் அப்போ வேற ஒரு ஜென்மா எடுத்தாலும் இந்த மாதிரி நம்ம விவகாரம் பண்ணாத இருக்கணும்ங்கிறதுக்கு இப்போ இப்போ ஒரு படிப்பினை அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்ங்கிற மாதிரி வார்த்தயாம் லுப்பியமானாயாம் ஆரப்தாயாம் நம்மளுடைய ஜீவிகா ஒரு பொழப்பு நமக்கு வந்து குறைஞ்சுண்டே போகும்பொழுது குறைவதற்கு ஆரம்பிக்கும் பொழுது மறுபடியும் மறுபடியும் பேராசையினால ஆட்கொள்ளப்பட்ட ஒருவன் நிச்சத்வகா சக்தி அற்றவனாக என்ன தானா சம்பாதிக்க முடியல பரார்த்தே ஸ்பிருகாம் குருத்தே இன்னொருவன் சொத்துக்கு ஆசைப்படான் வார்த்தாயாம் லுப்பியமானாயாம் ஆரப்தாயம் புனப் புனக लोभाभिभूतो निस्सत्त्वः परार्थे कुरुते स्पृहा कुटुम्बभरणाकल्पः मन्दभाग्यः वृथोद्यमः श्रिया विहीनः कृपणो ध्यायन् श्वसिति मूढधी ध्यायतो विषयान् पुंसः सङ्गस्तेषु उपजायते गीतेन ध्यायन् ध्यानं अन्दविषयङ्ग् कोण्ड् பெருமூச்சு விடுறான் ஐயோ இது நமக்கு கிடைக்கலையே கிடைக்கலையே அப்படின்னு வந்து வருத்தப்படுறாங்க இல்ல அவனுக்கு எழுதி வைக்கல இல்ல பைசா என்ன பண்றது விருதா உத்தியமாக வேணா இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காளோ இல்லையோ எத்தனையோ வந்து ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறா எத்தனையோ வெஞ்சர்ஸ் ஆரம்பிக்கிறா எவ்ரி வெஞ்சர் பிகம்ஸ் உத்தியமாக ஒரு வேஸ்டா ஒரு எஃபர்ட்ட போடுறான் ஸ்ரீயா விஹீனகா செல்வமும் கையில கிடையாது செல்வம் கையில இருக்கா நம்ம நிம்மதியா வந்து வேதாந்த விசாரம் பண்ணுவோங்கிறத தாட்டு அந்த சமயத்துல அது அது இல்லைன்னா என்ன பண்றது இதுல செல்வமும் கிடையாது ஒருத்தனுக்குன்னா என்ன பண்ண முடியும் குடும்ப பரண அகல்பகா அகல்பகானு அசமர்த்தகாங்கிற குடும்பத்தை குடும்ப பாரத்தை வகிப்பதற்கு ஒரு சாமர்த்தியம் இல்லாதவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட கிருபணகா ரொம்ப ஒரு வருத்தத்தக்க நிலையில இருக்கக்கூடிய ஒருவன் ரொம்ப இறக்கப்பட வேண்டியவன் பிடியபிள் பர்சன் கிருபணகா மூட தீகி மூட புத்தியை உடையவன் ஏன்னா அவனுக்கு வந்து எப்படி நம்மள வந்து உயர்த்திக்கலாம் இல்ல எப்படி நம்ம மனச நம்ம சமாதானப்படுத்தின்ட்டு நம்ம லைஃப லீட் பண்ணலாம் இதுதான் நமக்கு பகவான் கொடுத்துருக்கான்னு இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுவோமே அப்படிங்கிற ஆட்டிடியூட் வரமாட்டேங்கிறது அவனுக்கு ஏன்னா மந்த பாக்யா அப்படி சேர்த்துக்கல ஆட்டிடியூட விருதா உத்தியமாக வேணா அவன் எவர்ஜ் வேற போடுறான் ஸ்ரீ அவனுடைய புத்தியில எழுதப்படல குடும்ப பரணம் இந்த குடும்பத்தை சம்பாதி சமாளிக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் இல்லாதவனாக இருக்கான் நாலு காசை வச்சுட்டு எப்படி நம்ம குடும்பத்தை நடத்தலாங்கிற ஒரு ஒரு ஆட்டிடியூட்ல மனைவி மக்களோ இல்ல அந்த அந்த மனுஷனோ இல்ல அப்படி இருப்பவன் தியாயன்னு ஸ்வசிதிங்கிற இந்த மனசுல போட்டு எதையோ போட்டு வந்து குடும்ப பரணா கல்பா மந்தபாகியா விர்தோத்தியம ஸ்ரீயா விஹீன கிருபண தியாயன் ஸ்வசிதி மூடதி ஏவம் ஸ்வரண அகல்பம் தத் களத்திராதய ததா ந ஆத்ரியந்தே யதா அபூர்வம் கீநாசா இவ கோஜரம் இதுக்கு மேல சொல்றதெல்லாம் வந்து பயமா இருக்கும் நமக்கு கேட்டாலே என்ன ஒரு நிலைமைய பத்தி வர்ணிக்கிறார் கபிலர் அந்த காலத்துல இதெல்லாம் வந்து அந்த காலத்துலயே இருந்திருக்கணும் அந்த மாதிரி அவர் வந்து அல்லது விஷுவலைஸ் பண்ணிருக்கணும் இப்படி ஒரு மனுஷன் இருப்பான் அப்படிங்கறத விஷுவலைஸ் பண்ணி சொல்றாரு இந்த இடத்துல பக்கு பக்குங்க அவர் சொல்றதை கேட்டா நமக்கு ஏவம் ஸ்வபரண அகல்பம் ஸ்வபரண அகல்பம் இது என்னது இப்ப வயசாயிடும் இத்தனை நாள் அவன் யாருக்கு உழைச்சானோ அந்த மனைவி மக்கள் அப்படி பார்த்து நீ இந்த கிழம என்னத்துக்கு இருக்குன்னு கேட்பான் யாவத் வித்தோ பார்ஜன சக்தகா தாவன் நிஜ பரிவாரோ ரக்தகா ஏது வரையில் அவனுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிற ஒரு ஒரு கேப்பபிலிட்டிஸ் இருக்கோ யாவத் வித்தோபார்ஜன சக்தகா தாவன் நிஜ பரிவாரோ ரக்தஹா தன்னுடைய பரிவாரங்கள்லாம் அவன் இடத்துல ஈடுபட்டு இருக்கான் யாவத்ஜன சக்தகா தாவன் நிஜ பரிவாரோ ரக்தகா பஷா ஜீவதி ஜர்ஜர தேகே வார்த்தான் கோபின பிரிச்சதி கேகே அதுக்கப்புறமும் அவனுடைய அந்த ஒரு சித்திலமான ஒரு உடல்ல அவன் இருந்து இருந்தான்னா யாரும் அவனை ஏங்கு கேட்க மாட்டான் வார்த்தான் கோபின பிரிச்சதின்னு கேட்கிறான் எதுக்கு இருக்கு இதுன்னு கேட்டு ஏவம் சிவபரண அகல்பம் தன்னத்தானே வைராகிய சதகம் மாதிரி ஆயிடுறது பாகினி இதலாக்கு ஆமா இது வந்து ரொம்ப ஒரு வைராகிய சதுகமாவது ரொம்ப சுலபமா சொல்ற மாதிரி இருக்கும் இவ்வளவு மோசமா இல்ல அந்த மாதிரி தோணும் நமக்கு இவர் அப்படியே வந்து மண்டேல அடிக்காத குறையா சொல்றாரு இந்த இடத்துல யோ திருப்பி திருப்பி சொல்றேன்னேன்னு

ஸ்வபரண அகல்பம் தன்னைத்தானே வந்து ஒரு ஒரு தாங்கிக்கிறதுக்கு முடியாத ஒரு நிலைமை வரும் பொழுது தட் இஸ் ஈ கேனாட் டேக் கேர் ஆஃப் ஹிம் செல்ஃப் அப்படி இருக்கக்கூடிய ஒருவன் தங்க தன்னையே காப்பாற்று காப்பாற்றுவதற்கு சக்தி அற்றவனாக இருக்கும் பொழுது அவனை தற்கலத்ராதையாக அவனுடைய மனைவி மக்கள் முதலியவர்கள் ே பூர்வம் யா பூர்வம் பூர்வம் யா ஆத்ரியந்தே ததா ஆதரம் நி எவ்வாறு முன்னாடி அவனுக்கு ஒரு மரியாதை இருந்தாலோ அந்த மாதிரி இப்ப வந்து மனைவி மக்கள்லாம் வந்து பண்றதில்லை எது போல அப்படிங்கிறதுக்கு இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் இந்த கோ ஜரம் கீனாசாகா இவ ஒரு கிழம் எருது இத்தனை நாள் வரைக்கும் அது அப்படியே உழைச்சு கொட்டிருக்கு அந்த அவனுக்கு வந்து அந்த விவசாயி இருக்கான் ஒரு ஃபார்மர் அவனுக்கு வந்து அவனுடைய வீல்ஸ்ல எல்லாம் கேத்திரங்கள்ல இந்த ஒரு எருது வந்து போய் அவனுக்கு உழுது 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 அவனுக்கு உழைச்சு கொட்டிருக்கு ஆனா அதுக்கு இப்போ வயசாயிடுது கோ ஜரம் ஜலன்னா கேடு விருத்தம் பலிவர்தம் பலிவர்தாலே அந்த எருது நமக்கு அஹ் உ அஹ் எடுத்துட்டு போறோம் இல்லையா அந்த உழுவதற்கு போகக்கூடிய அந்த எருது இருக்கே அது இப்போ ரொம்ப ஓல்டு மாடா அழுத்து அத வந்து ஒரு எப்படி ஒரு அதுக்கு வந்து ப்ராப்பராகவே ஒரு தீனி புண்ணாக்கு வைக்க மாட்டானோ ஒரு இவன் இருக்கா எல்லாரும் அப்படிங்கிறார் ரொம்ப கீனாஷாக அர்த்தம் இந்த இடத்துல கிருஷிவலாக அதாவது விவசாயிகள்னு நம்ம வந்து அந்த கான்டெக்ஸ்டுவலா அதை எடுத்துக்கணும் கீனாஷானாலே குத்ரம்னு அர்த்தம் ஒரு குத்ரமாக இருக்கக்கூடிய ஒரு அஹ் விவசாயிகள் எவ்வாறு ஒரு கழட்டு காலையை ந ஆதரிக்க மாட்டார்களோ அதுக்கு வந்து ஒரு ஒரு சாப்பாடுக்கு சாப்பாடு பாடு ப்ராப்பரா பார்த்து டயத்துல வைக்க மாட்டாளோ அந்த மாதிரி இங்க வந்து தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியாத ஒருவன் மனைவி மக்கள்னால ந ஆத்ரியந்தே அவன் காப்பாற்றப்படுபவில்லை படுவதில்லை ஏவம் ஸ்வபரண அகல்பம் தத் கலத்திராதய ததா ந ஆத்ரியந்தே யதாபூர்வம் கீநாஷா இவ கோஜரம் தத்ராபி அஜாத நிர்வேத அங்கதான் பிராப்ளம் அந்த சமயத்துல கூட ஒரு ஒரு வைராக்கியம் ஏற்படாமல் இருக்கான் பாருங்க ஒரு மனுஷன் அதுதான் ப்ராப்ளமுங்கிற தத்ராபி அஜாத நிர்வேதோ பிரியமான ஸ்வயம் பிரிதைகி ஜரையா உபாத்த வைரூப்பியா மரணாபிமுகோ கிரகே வீட்டுல அவனுக்கு அஜாத நிர்வேதா அப்பொழுது கூட தத்ராபி அஜாத நிர்வே இததான் வந்து முதல்ல அஹ் பத்தி நமக்கு வந்து முதல் ஸ்கந்தத்துல சொல்லும் பொழுது அஹ் அஹ் பீமன் எல்லாம் வந்து ஓரளவுக்கு எதிராம் நன்னாதான் ட்ரீட் பண்ணா ஆனா பீமன் ட்ரீட் பண்ண தோ பேசின வார்த்தைகளும் ரொம்ப மோசமாதான் இருந்தது இதை கேட்டு நான் நீ எதுக்கு இன்னமும் இருக்கேன்னு விதுரர் பிராம்ப்ட் பண்ணி தான் திருதராஷ்டிரன் வந்து கிளம்பினார் காட்டுக்கு அதனால கிரகே வீட்டில் தத்தாப்பி ஜா அஜாத நிர்வேத வைராக்கியம் உண்டாகாத ஒருவனாய் இருந்து கொண்டு கொண்டுமான தாயார வளர்த்தினோமோ அவர்களால் வளர்க்கப்பட்டவன் காப்பாற்றப்பட்டவனாக இருந்து கொண்டு ஜரையா உபாத்த வைரூப்பிய முகமெல்லாம் கழுத்தனம் வந்துருத்து அப்படி வந்தவனாக மரணாபிமுக கிரகே ஆஸ்தே அடுத்ததையும் ஜேர்த்துனும் ஆஸ்தே அவமத்தியா கிரகபால அவம்தம் ஆஹரத்து அப்பிரதீபேஷ்டிதான் வைராக்கியசதகம் உடனே முகம் ஆக்கிராந்தம் வர் அஹ் அதாவது முகமெல்லாம் வந்து வலீபிஹி அப்படியே ஒரு சுருக்கம் சுருக்கமா வந்துருத்து முகத்துல வலீபிஹி முகம் ஆக்ராந்தம் ஃபலிதை அங்கிதம் தலை பூர நரச்ச முடி காத்ராணி சிதிலாயன்தேம்பெல்லாம் விலை வெளத்து போயிடுத்து அங்கங்கள்லாம் அப்படியே வந்து ஒண்ணும் முடியல ஆனா என்ன இருக்குன்னா உன்னே ஒண்ணு மாத்திரம் அப்படியே இளமையோட ததும்பி நிக்கிறதாம் திருஷ்ணிகா தருணாயத்தை இந்த ஆசைங்கிறது இருக்க பாருங்கோ அது மாத்திரம் அப்படியே எவர் யங்கா உக்காந்துட்டு இருக்கு மைண்ட்ல எல்லாம் சந்தகத்துல சூப்பரா சொல்லுவார் வலிபிர் முகவாக்கிராந்தம் பலிதேன் அங்கிதம் சிரகா பலிதேன அங்கிதம் சிரா காத்ராணி சிதிலாயந்தே திருஷ்ணைகா கருணாயத்தே ஜரையா உபாத்த வைரூப்பியா ஜரையா மூப்புனால உபாத்த ஏற்பட்ட ஒரு வைரூப்பியா முகத்தினுடைய அல்லது உடம்பு பாக்குறதுக்கே வந்து ரொம்ப மோசமா இருப்பா யோ எப்படி இருந்தார் அவர் இன்னைக்கு என்ன இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காருன்னு சொல்ற மாதிரிதானே நம்ம வந்து பாக்குறோம் மனுஷியால அந்த வார்த்தக்கியம் அவளை எப்படி உருவத்துல மாத்தறது அப்படின்னு பாக்குறோம் மரண அபிமுக எப்ப வேணாலும் போயிடுவார் அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு மனுஷ ஏவ ஆஸ்தே வீட்டிலேயே இருந்துட்டு இருக்க மேலும் அவமத்தியா உபன்யஸ்தம் கிரகபாலகா இவ ஆஹரன்னு ஒரு ஒரு அவமதிப்போட வைக்கப்பட்ட சாப்பாட்டை உபன்யஸ்தம் முன்பு அவமத்தியா அவக்யா உபன்யஸ்தம் சமீபே பிரக்ஷிப்தம்ங்கிற ஸ்ரீதர சுவாமி அதுக்கு மேல அது எப்படி பக்கத்துல அப்படி போட்டிருக்கிற அந்த சாப்பாடை ஒரு நாய் எப்படி புடுங்கி சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிடுறாராம் கிருஹபாலகா ஸ்வா நாய் அது போல ஆஹரன்னு எடுத்துக்கொண்டு புஞ்சானகா சாப்பிட்டுண்டு ஆமையாவி ஆமையாவிங்கிறது ரோகின்னு அர்த்தம் ஆமையான ரோகம் ஆமையாவினா ரோகத்தை உடையவன் ஒரு ரோகத்தை உடையவனாக அப்பிரதீப அக்னிகி அப்ரதீப்த அக்னிகி அக்னிகிங்கிறது இங்க ஜாட்டனா அக்னி ஒழுங்காவே டைஜஸ்டிவ் ஃபயரே இல்லை ஏன்னா உடம்பு வந்து ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாதானே நமக்கு வந்து அந்த டைஜஸ்டிவ் ஃபயருங்கிறது உங்களுக்கு பேர்ன் ஆகும் அப்ரதீப்த அக்னிகி அந்த ஜீர்ண சக்தியானது ஆனது அங்க அக்னிங்கிறது மந்தமா எரியறது அல்ப ஆஹாரா அதனால சாப்பிடறதும் இத்தனும் உண்டு அல்ப சேஷ்டிதா இட் இஸ் அ சைக்ளிக் ப்ராசஸ் அல்பமான சேஷ்டை இருக்கு அதனால அல்ப மந்த அக்னி அதனால அல்ப ஆகாரம் அல்ப ஆகாரம் இருக்கிறதுனால உடம்புல சக்தி இல்ல சேஷ்டிதம் இப்படி ஒரு சைக்ளிக் ப்ராசஸ்ல ஆமையாவி ரோகத்துடன் கூடினவனாக கிருஹேயவ ஆஸ்தேங்கிற வீட்டிலேயே உட்கார்ந்து అత్రి అజాతనిర్వేదృతైర ఉపా వైరూప్య మరణాముఖా గృహే ఆస్ అవమత్య ఉపన్యస్త గృహపాల ఆమయా వి వాయునా అల్పాహారేష్ వాయుత్క్రమత కఫ సమృద్ధ నాడి నాడిక శ్వాసకృత ఆయాస కంఠే ఘురఘురాయే శన வாச்சியமானோபி நப்ரூதே கால பாச தருவாயில இருக்கக்கூடிய ஒருவனை வர்ணிக்கிறாருங்க உத்கிராமதா வாயுனா வெளி கிளம்புவதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற வாயு அதாவது ஸ்லோவா இட் இஸ் ஜஸ்ட் எஸ்கேப்பிங் ஃப்ரம் த பாடி அந்த பிராணன் அது உத்கிராமதா வாயுனா உத் தாரா தாரகைகள் எல்லாம் வந்து அப்படியே கண்ணு பிதுங்கி நிக்கிறது அந்த சமயத்துல உத்தாரகான பகிர் நிர்கத நேத்திரஹாங்கிறார் இந்த கண்ணு பிதுங்கிறது கப சம்ருத்த நாடிகா கபேன சம்ருத்தாக நாட்யகா கபத்துனால அந்த நாடிகள் அதாவது இடா பிங்களா சுஷும்னா இதெல்லாம் இருக்கும் இல்லையோ இந்த நாடிகள் தான் நம்ம சொல்றோமே அந்த நாடிகள் எல்லாம் கபத்துனால அப்படியே நமக்கு வந்து சுவாசம் தடுக்கப்பட்டதாக இருக்கு அப்படி நம்மளுடைய ரெண்டு நாஸ்ட்ரல்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி கபம் கபோத்காரி நாஸ்ட்ரல் சுப்பிரமணிய புஜங்கத்துல ரொம்ப சுலபமா சொல்லிட்டு வந்து எனக்கு ஒன்னு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது நீ வந்து நில்லுன்னு விடுறாரு இங்கேயே இப்பயே சொல்லிட்டேன் கப சம்ருத்த நாடிகா அந்த கபத்தினால சம்ருத்த தடுக்கப்பட்ட நாடிகளை உடையவனாக இருந்து கொண்டு காச சுவாச கிருத ஆயாசகா காச இருமல் சுவாச பெருமூச்சு இதனால ஒரு பெரிய ஒரு சிரமத்தை உடையவனாக இருந்து கொண்டு கண்டே கழுத்துல குரகுராய்ருன்னு ஒரு சத்தம் அந்த அந்த லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் மரணத்தை நீங்க வந்து யாராவது அந்த சமயத்துல நீங்க பாத்திருந்த உங்களுக்கு தெரியும் இது அப்படியே தத்ரூபமா அவர் வச்சிருக்க இதேதானே அவர் முகுந்த மாதிரி சொல்லிட்டு ஆஹ்

ప్రశాంతేంద్రియే నష్ట విచేష్ కపోద్గారి వక్ే భయోత్కంపి గాత్రే ప్రయాణోన్ముఖే మయ్ అనాథే తదనీం దృతం మేదయాళో భవాగ్రే గు ఇది వంద సుబ్రహ్మణ్య భుజంగం அந்த பின்னாடி வரும் உங்களுக்கு ரெண்டு ஸ்லோகங்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த எமு தூதர்கள் ஐஷன் போகிற ஸ்லோகம் கிருதந்தேஷு தூதேஷு சண்டேஷு கோபாந்தி விந்தி மாம் தர்ஜயத் அந்த இடத்துல வாயுனா உதா வாயுனா வெளிக்கிளம்புகின்ற அந்த வாயுவினால் என்ன ஆகிறது அப்படின்னா அப்படியே வந்து கண்ணு பிதுங்கிறது கபருத்ர க கபருத்த சம்ருத்த நாடிக்ககா அந்த கபத்தினால் அப்படியே நாடிகள்லாம் தடுக்கப்பட்டு காச சுவாச கிருதாயாசகா கண்டே குருகுராயதே ஷயானகா படுதுன்றிருக்காரு இன்னும் போகல பரிசோசத் பிகி பரிவீதா ஸ்வபந்து பிகி பரிசோசத் பிகி ஸ்வ பரிவீதா பந்துக்கள் எல்லாம் சுத்தி நின்றுட்டு இருக்கா பரிசோச்பி ரொம்ப வருத்தப்படுறா இது வந்து வருத்தப்படுறாளே தவிர ஆனா உள்ளுக்குள்ள வந்து சீக்கிரம் போயிட்டா தேவையில்லையேன்னு தோணும் நமக்கு ஆனா வெளியில வந்து ஐயோ ஏன் போகிறார் இவர் இன்னும் இருந்திருக்கலாமேன்னு சொல்லுவா வெளியில இப்படி வந்து எல்லாம் நடந்துப்பா அந்த சமயத்துல ஸ்வ பரிசோச்சத் பிகி வருத்தத்துடன் இருக்கக்கூடிய ஸ்வபந்து பிகி தன்னுடைய பந்துக்களினால் பரிவீதா சூழப்பட்டவனாக இருந்து கொண்டு வாட்சியமான அபி பேசும் பொழு பேசப்படுபவனாக இருந்த பொழுதிலும் ந ப்ரூதே அப்படின்னா வாட்சியமானஹான பந்தோ தாத்த இதே ஆகூயமானஹா அபி திருப்பி திருப்பி கூப்பிடுவோம் என்ன கேக்கிறதா என்ன இப்ப கேக்குறதா இருக்கேளா அப்படின்னு நம்ம வந்து பேச்சு கொடுத்துட்டே இருப்போம் இப்ப திரும்பி எனக்கு சொல்லு என்ன நான் சொல்றதை கேட்கறதா அப்படின்னு கேட்டுட்டே நம்ம இருப்போம் அப்படி இருந்தா கூட அவ பதில் பேச மாட்டான் நிரூதே கால பாச வசம் கதகா இப்படியே காலத்தினுடைய பாசத்தினுடைய ஒரு ஒரு வசப்பட்டு கதகா இருக்கான்

அவனுடைய புத்தி இந்த சுத்தி நிக்கிறவா எல்லாரும் அழுதுன்னு இருக்கிறச்சே இவனுடைய புத்தியும் வேலை செய்யாத அப்படியே அவன் மரணத்தையும் அடைகிறான் ஏவம் இந்த மாதிரி குடும்ப பரணே குடும்பத்தை அஹ் தரிக்கணுங்கிற ஒரு பிரயாசத்துல என்ன ஆகரா வியாபிரத ஆத்மா வியாபிரத ஆத்மா அதில் ஈடுபட்ட குடும்ப பரணே வியாபிரத ஆத்மா குடும்பத்தை பரணம் செய்யணும்ங்கிறதுக்காக அந்த குடும்பத்தை வந்து காப்பாத்தணுங்கிறதுல வியாபிரித ஆத்மா ஈடுபட்ட மனதை உடையவனாக அஜித இந்திரியாக இதுவரைக்கும் அவனுடைய இந்திரியர் ஜெயம் பண்ணணும்னு அவன் நினைக்க கூட இல்ல ஆகையினால அந்த மரண தருவாயில மாத்திரம் அது வந்துருமா என்ன ஒரு வைராக்கியம் எதை நம்ம வந்து வருஷம் பூரா பிராக்டிஸ் பண்றோமோ அதுதானே அடுத்த வருஷமும் நனைச்சு நிக்கும் நமக்கு அதனால வந்து உயிரோட இருக்கும் பொழுது எதை நம்ம பிராக்டிஸ் பண்றோமோ அட்லீஸ்ட் அதுல ஒரு பெர்சன் மரண தருவாயில வராததால நம்ம வந்து ஏங்கணும் அப்பதான் அது வந்து நிக்கும் அந்த சமயத்துலயும் நமக்கு என்னன்னா இந்திரிய ஜெயம் இல்லாததான் இருக்கும் அஜித இந்திரியகா இந்திரியத்தை வந்து ஜெயிக்காதவனாக சுவானாம் ருததாம் சதாம் தன்னை சுட்டி இருக்கக்கூடியவர்கள் இந்த இது உரு வேதனையா அஸ்ததீஹி ஓ தனக்கு உடம்புல முதல்ல வந்து இதை சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் சுவானாம் ருததாம் பிரியதே அவள்லாம் அழுதுண்டே இருக்கிறச்சே அவளை பொருட்படுத்தாம இந்த உசுறு மாட்டுக்கு கிளம்பிடுறது இது என்ன இட் இஸ் நாட் டு வெயிட் ஃபார் சம் ஒன் தேர் ஐயோ எங்க குழந்தை அழறானே இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நான் இருக்கேனேனா இருக்க முடியாது அந்த கால அவதி வந்துருத்துன்னா அந்த அந்த டயத்துக்கு கரெக்டா போய் ஆகணும் அவ்வளவுதான் அந்த இடத்துல

சதாம் அது வந்து அநாதர சஷ்டின் போ அதாவது அவர்களை வந்து சஷ்டி பக்தியில போடும் பொழுது அவளை பொருட்படுத்தாம சுத்தி இருக்கிறவாள் தன்னை சேர்ந்தவர்கள் சுவானாம் அழுது கொண்டே இருக்கும் பொழுது உரு வேதனையா அஸ்ததீஹி இவனுடைய புத்தி வேலை செய்யல ஏன் உரு வேதனையா அதிகமாக வேத அந்த மரண வேதனைங்கிறது போட்டு உருக்கி அந்த பிராணம் வெள்ள கிளம்பும் பொழுது அப்படியே இட் இல் ஜஸ்ட் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு பெயின கொடுக்கும்னு பேரு அந்த சமயத்துல அதனாலதான் மரண வேதனைங்கிறோம் ஒரு எக்ஸ்பிரஷனே உரு வேதனையா பெரும் ஒரு ஒரு வழியினால அஸ்தீகி புத்தி வேலை செய்யாது அந்த சமயத்துல அப்படி பிரியத்தையே அவன் மரணம் அடைகிறான் அப்ப யமதூதர்கள் வரா யமதூதௌ ததா பிராப்தோ பீமௌரபீக்ஷண

இல்லையா பகவத் பக்தியில ஈர்ப்பு வர்றதே இத இதனுடைய பயங்கரத்தை காமிக்கிறதுனுடைய ஒரு அஹ் விளைவு அது அதுவா இருக்கணும்

பிரஸ்திருதயா அப்படியே ஹிருதயம் வந்து பயப்படுறது ஷக்கரன் மூத்திரம் மலமூத்திரங்களை விமுஞ்சதி விடுகிறான் அதாவது இப்ப விசர்ஜனம் ஏற்படுறது அவன் அறியாத ஹிஸ் அப்படி ஒரு பயத்துல இருக்கான் அததான் வந்து அந்த சமயத்துல நீ வந்து நில்லு நுட்டு கேட்டுக்கிறார் பகவத் பாதா அது அத வந்து பியூட்டிஃபுல்லா ஸ்தோத்திரத்துல வந்து அதை இன்கார்பரேட் பண்ணி பகவத் பாதான்னு சொல்லிடுறார் சுப்பிரமணிய புஜங்கத்துல கிருதாந்தேஷு தூதேஷு கிருதாந்தன் யமனுடைய தூதர்கள் எல்லாம் சண்டேஷு கோபாத்து ரொம்ப பயங்கரமாக இதே பீமௌ கோபாத்து சரபச ஈக்ஷணம் ஆனா என்ன சொல்லிட்டு வரான்னா இவனை கொளுத்து தக சிந்தி இவனை வெட்டிடு பிந்தி பொழந்துரு அப்படின்னு என்னை வந்து பயமுறுத்தும் பொழுது நீ அங்க பக்கத்துல வந்து நின்னு அதாவது மயூரம் சமாரோக்ய மயில் அந்த இது மேல மயில் மேல உட்கார்ந்து மாபைரி தித்துவம் பயப்படாத ஆஹ் மாபைரி தித்துவம் புற சக்தி பானே மமாயாகி சீக்கிரமா நீ வந்து நின்றுடும் கையில சக்தியை வச்சுண்டு அந்த வேலாயுதத்தை வச்சுண்டு பயப்படாத அப்படின்னு சொல்லி நீ வந்து நின்னுடுங்கிற

அதனால்தான் நம்ம வந்து இப்ப அந்த மரண தருவாயில இருக்கிறவா ஒருத்தர் தவிச்சுன்னு இருக்காங்கும் பொழுது சுத்தி உட்கார்ந்துட்டு அஹ் விஷ்ணு சஹசிரநாமம் சொல்றதுங்கிறது பழக்கமே அதுதான் அட்லீஸ்ட் வாய் பேச வராட்டா கூட மனசு வந்து அங்க ஃபங்க்ஷன் ஆகும் பொழுது இந்த நாமாக்கள் காதுல விழுந்துன்னு இருக்கட்டும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு சம்ஸ்காரத்துல அது உள்ள போகட்டும்ங்கிறதுனால சுத்தி உக்காந்துண்டு அந்த சமயத்துல விஷ்ணு சகஸநாமமோ இல்ல லல்தாசஸ் நாமமோ ஏதாவது அந்த மாதிரி பகவான் நாமாக்களை சொல்றது கீதைய சொல்றது

ஜபரதர் அதுல வந்து கடைசி நிமிஷத்துல அவர் வந்து நினைச்சுட்டு அடுத்த ஜின்னா அவருக்கு அதுக்கப்புறம்தான் அவருக்கு இது அதனால கடைசி காலத்துல நம்ம எதை நினைக்கிறோம் சுத்தி இருக்கிறவா எதை பத்தி சொல்றா அப்படிங்கறத பொறுத்து இருக்கு